அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஒரு அமோகமான வருடமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமான இயராகவும் ஒரு ஹாப்பியான இயராகவும் இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. சிம்ம ராசியை பொறுத்தவரையில் உண்மையை சொல்லணும்னாக்கா வருமானத்தெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க உங்களுக்கு. வருமானம் தான் நல்ல முறையில் தாங்க வந்துட்டு இருக்கு. ஒன்று, சிம்மராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தொழில் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஏன் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதேனும் 1 சிறப்பாக இருக்கும், மீதி 3 அங்கங்கே கொஞ்சம் குறைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கும். அப்போ குடும்பம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்காது, வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்காது.
அப்ப இதுல ஏதேனும் ஒரு பாவம் குறைகளை ஏற்படுத்தி இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் கிரகங்கள் அப்ப இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது சிம்ம ராசி நேயர்களே உங்க ராசிக்கு ஏழாவது வீட்ல தான் அந்த குரு பகவான் நேரடி பார்வையாக குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த கோடி நன்மை இல்லைங்க கோடிக்கும் மேல ஏன்னா சமசப்தம பார்வையிலே வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் நவம்பர் வரையிலும் அந்த குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அப்ப இந்த 2022 உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான் இல்ல புதுசா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலும் சரிதான் அவை எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கின்ற வகையிலே அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அமைகிறது மற்ற பிளானட்டுடைய பொசிஷன் என்னதான் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை பத்தில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குருவுடைய ஒரு சப்போர்ட் அந்த ஒரு கிரகத்தோட சப்போர்ட் போறோம் நிச்சயமா நீங்க இந்த 2022 சக்சஸ் பண்றதுக்கு தொழில்துறைகளை பொறுத்தவரையில உங்களுக்கு ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே இது நாள் வரையில உங்களுக்கு தொழில அதிகப்படியான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் புதிய நட்புகளை நட்புறவைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அது மூலமா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் இருந்திருக்கும் நல்ல இன்கம் இருந்திருக்கும் இப்போ அந்த ராகு என்ன செய்யறார்னா 9வது வீட்டுக்கு சென்று விடுகிறார் மார்ச் மாதம் 2ஆம் தேதியில இருந்து அந்த டிரான்சிட் நடக்க போகுதுங்க அதே போல சிம்ம ராசியை பொறுத்தவரையில கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆம் பாவத்திற்கு துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார் அப்போ 3-9 அமையக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா ஏன்னா கேது பகவான் 3வது பார்வையா வந்து உங்க சிம்ம ராசியை டச் பண்ணுவார் அப்ப இதனால ஏதாவது தடைகள் ஏற்படுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபண்ட் ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது அல்லது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான இடங்களை ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அப்ப எங்க நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் கிட்ட வந்துடும் நெருங்கி வந்துடும் 90% நீங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க 10%ல அந்த கேது போய் அந்த தடையை ஏற்படுத்தி விட்டுருவார் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது அதற்கு இறை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான இறை வழிபாடு நீங்கள் கையில் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த 2022 வருடத்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போல 6வது பாவமாக அமர்ந்திருக்கின்ற அந்த சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் சோ அந்த சனி பகவானுக்கு ராகுடைய பிடியிலிருந்து அவரும் தள்ளி வந்து விடுகிறார் அப்ப சனி ராகு இத்தனால சனி ராகு தொடர்பு இருந்தது அதனாலதான் சிம்ம ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்து வந்தது அதே போல வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதனால உங்களுக்கான போஸ்டிங்கோ அல்லது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டோ அல்லது உங்களுக்கான இன்க்ரீமெண்ட்டோ போஸ்டிங்கோ நேம் ஒரு நேம் கிடைக்கிறது ஒரு ஆத்தரைசேஷன் பண்றது உங்களை ரெகனைஸ் பண்றது அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுப்பது ஒரு இன்னும் கூட பொறுப்புக்கு மேல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறது அதுக்கான உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவது இதில் எல்லாம் கடந்த காலங்கள்ல தடைகள் இருந்திருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே ஆனா இந்த தடைகளை எல்லாம் உடைக்கின்ற விதமாக நிச்சயமா இந்த 2022 உங்களுக்கு அமைய போகிறது நான் சொன்னதுதான் உண்மை அந்த ராகு கேது அப்படின்றக்கு அந்த ஆஃப்டர் மார்ச் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இந்த வருடம் ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் குடும்பத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கான துல்லியமான பலன்களை பரிகாரங்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல எல்லா மலரும் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும்
வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.